ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் விஷ்ணு சஹஸ்ரநாம ஹோமம் நடைபெற்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் என அழைக்கப்படும் பகுதி மகாபாரதத்தில் பீஷ்ம பிதாமகர் யதிஷ்டருக்கு போர்க்களத்தில் சொல்லிய 1000 திருமாலின் நாமங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம். இது இந்து சமய பழங்கால நூல்களுள் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. இதில் பீஷ்மர் விஷ்ணுவின் ஆனந்த கல்யாண குணங்களை, அதாவது அவருடைய எல்லையற்ற நற்குறி செறிந்த இயற்பண்புகளை பற்பல விதமாக எடுத்துரைத்து கழிப்பதே சமஸ்ரநாமம். இத்தகைய பெருமை வாய்ந்த விஷ்ணு சஹஸ்ர பாராயணம் கார்த்திகை மாதம் தொடங்கி தொடர்ந்து 48 தினங்கள் பக்தர்கள் அனைவரும் பங்கேற்கும் முகமாக சமூக வலைத்தளங்களிலும் பாளையங்கோட்டை ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலிலும் லட்சம் முறை சஹஸ்ரநாம பாராயணம் என நடைபெற்றது. நிறைவு நாளான அன்று சஹஸ்ரநாம ஹோமம் நடைபெற்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 108 பெயர்களையும் நம என்ற சொல்லோடு ஹோமத்தில் ஆகுதி சமர்ப்பிக்கப்பட்ட முன்னதாக யாகசாலையில் ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி எழுந்தருளினார். பக்தர்களின் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் தாயார் சன்னதியில் வைத்து நடைபெற்றது. விஷ்ணு சஹஸ்ரநாம அஷ்டோத்திர ஹோமம் பூர்த்தியாகி பூர்ணாகுதி நடைபெற்றது. நிறைவாக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்ப ஒற்றை